எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஹிந்து தர்மத்தில் பிறப்பும் இறப்பும் தீட்டு என சொல்லப்படுவது ஏன். இந்த தீட்டுன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட் ஓமன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹிந்து தர்மத்தில் மட்டும் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு காரியெல்லாம் பண்ணுறாங்களே, ஒரு 16 நாள், சில ஒவ்வொரு குடும்பத்துக்கு இது மாறுது, 41 நாள், சில பேர் 1 வருஷம் வரைக்கும் கோயிலுக்கே போக மாட்டாங்க, அதை வந்து தீட்டு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேட் ஓமன். இது புரிஞ்சுக்க முடியுது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டார், அதனால் அந்த குடும்பம் துக்கத்தில் இருக்குது, ஓகேவா, அதனால் அந்த குடும்பம் வந்து கோயிலுக்கே போகல, இது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைன்றது அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு, அது குடும்பமே சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாங்க, அந்த ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் தீட்டு தான் ஹிந்து தர்மத்தில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் டக்குன்னு கோயிலுக்கெலாம் போக மாட்டாங்க. சில குடும்பங்கள் அது மாறும் நாட்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 28வது நாள் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பாங்க, அந்த டைம் வரைக்கும் கோயிலுக்கே போக மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கே போவாங்க. அப்போ பிறந்த ஒரு குழந்தைக்கு அப்போ கூட ஏன் தீட்டுன்னு சொல்கிறாங்க, இறந்தது புரிஞ்சுக்க முடியுது, ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு, பிறப்புன்றது ஒரு குடும்பத்துக்கு வருமானம் மாதிரி, ஒரு புது வாரிசு வந்திருக்கு, அது ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் தீட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. நான் இது விஷயமாக ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுற பல பேர்கிட்ட கேட்கும்போது ஒரு கான்க்ரீட்டான ஒரு பதில் வரலை, ஓகே, திருப்திகரமான பதில் வரலை. ஸோ அதனால் பக்தியில் ஏன் அது தீட்டுன்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு கிளியராக தெரியாது. ஸோ நான் அதை விட்டுருவோம். எனக்கு இப்போ ராஜயோகம் 12 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ராஜயோக ஆங்கிளில் இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு தோணுது, அதனால தான் இந்த வீடியோ, ஓகேவா. ஸோ மரணம்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம், ஏன் மரணத்தை தீட்டுன்னு சொல்கிறாங்கன்னு ராஜயோக ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும், நம்மளாம் ஒரு உயிர், பூர்வத்தின் மத்தியிலேருந்து அந்த அவங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டுருக்கோம், ஓகே. அது இல்லாமல் நமக்கு ஒரு கண்ணாடி போன்ற உடல், ஒரு சூட்சம உடல் இருக்குது, அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது, இந்த உயிரையும் பார்க்க முடியாது, இந்த சூட்சம உடலையும் பார்க்க முடியாது. அது இல்லாமல் நமக்கு வந்து பஞ்ச தத்துவங்கள் இந்த உடல் கிடைச்சிருக்கு, இந்த உடலை எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸோ இது மூணு செய்தது தான் நம்ம ஜீவாத்மான்னு சொல்கிறோம். இப்போ மரணம்ன்றது என்னென்னா, இந்த உயிரானது இந்த கண்ணாடி உடலோட, சூட்சம உடலோட, இந்த பஞ்ச தத்துவமான உடலை விட்டுட்டு கிளம்பி வெளியே போச்சுன்னா அது பேர் மரணம், ஓகேவா. ஸோ இப்படி ஒரு ஆத்மா இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்த உடலை விட்டு வெளியே போகும்போது இனிமே இந்த உடல்லே அந்த ஆத்மா நடிக்கவே முடியாதுன்றதுனால அதை மரணம்னு சொல்கிறோம். அந்த உடல்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதுனால அந்த குடும்பத்துக்காரங்க அவங்க சடங்குக்கு ஏற்ற மாதிரி சில பேர் புதைக்கிறாங்க, சில பேர் எரிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இவரை இழந்த குடும்பம் துக்கத்தில் இருக்குது, அதனால் அது தீட்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. பிறப்பு எப்படி, பிறப்பு நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல விஷயம்னு சொல்கிறோம், குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் பிறப்பு நீங்கள் ராஜயோக ஆங்கிள்லேருந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்ல வழியாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு ஆத்மா இறந்துட்டாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது கண்ணாடி உடலோட வெளியே வந்துட்டார் இல்லையா, இப்போ இயற்கை இறந்தார்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வயசாகி போக வேண்டிய டைமில் தான் போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டா, இவர் இன்றைக்கி தான் இறந்தார்னே வச்சுக்கோங்களேன், அவர் இன்றைக்கி தான் இறந்தால் கூட ஒரு தாய் ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி கர்ப்பம் தரிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த நாடகம் இது இல்லையா, 5000 வருஷத்துக்கான நாடகம். அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 2.5 மாதம் ஆகும்போது, அதாவது இந்த இறந்து போனவருக்கு ஒரு 13 நாள் ஆகும்போது அந்த அம்மோட கர்ப்பத்தில் இந்த ஆத்மா ஏறணும். அப்படின்னா என்ன, கண்ணாடி உடலோடு ஆத்மா வெளியே வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, மரணமாகும்போது அந்த 13வது நாள் என்ன ஆகணும், அந்த கண்ணாடி உடல் உடஞ்சு ஆத்மாவானது அந்த அம்மாவோடைய கருவில் போயிடும், அங்கே ஒரு கண்ணாடி உடல் கிடைக்கும். ஸோ உடல் அந்த அம்மாவோட வயிற்றில் இருக்குது, ஏன்னா கர்ப்பத்தில் இருக்குது, ஆத்மா போகும், ஒரு கண்ணாடி உடல் உருவாயிடும், அப்படி புது பிரவேசம் வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ பிறப்பு டைமில் நம்ம வீட்டில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும், அதாவது ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஒரு அம்மா வந்து கர்ப்பமாயிருக்காங்க இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சு சந்தோஷப்படுறோம். ஆனால் இந்த குழந்தை உருவாகணும்னா வேற ஒரு வீட்டில் சாகணும், கரெக்டாக இல்லை, இந்த அம்மா கர்ப்பமாயிருக்காங்க, நேச்சுரல் டெத்தில் இப்படி தான், ஒரு அம்மா கர்ப்பமானாவே நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, வேற யாரோ ஒருத்தர் சரீரம் விடணும்னு அர்த்தம் புரிஞ்சுக்காங்க இல்லையா. சாந்தி தாமத்தில் முதல் முறையாக ஒரு ஆத்மா அங்கேருந்து இறங்கி வரணும் இந்த உடலில் ஏறுறதுக்கு, இப்படி தான் அது நடக்குது, சரியா. இப்போ இறந்து ஒரு ஆத்மா வேற ஒரு சரீரத்துக்கு போக போகிறாரு அப்படின்னும் போது அது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் தான்.
ரெண்டாவது பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்கிறாரு, கலிகாலத்தில் ஓகே துக்க நரகத்தில் ஒரு அம்மாவோட வயிற்றில் கருவில் ஏறுறதே வந்து கர்ப்பத்தில் ஏறுறதே வந்து ஜெயில் அப்படின்றார். கர்ப்ப ஜெயில் அப்படி தான் அவர் ரெஃபரே பண்ணுறாரு. அப்படின்னா என்ன, ஒரு ஆத்மா சரீரம் விட்டுட்டு போயிடுச்சு இல்லையே, சரீரம் விட்ட உடனே அது ஆத்மா இறைவங்கிட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு நடிக்கிறது ஒரு உடல் கொடு, எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு உடல் கொடுன்னு கேட்கும். அப்போ இந்த கர்ப்பத்தில் ஏறாமல் வர முடியாது இல்லையா, கர்ப்பத்தில் ஏறோன்னா சும்மா இல்லை இல்லையா. இப்போ 2.5 மாதம் இருக்கிற ஒரு அம்மா வயிற்றில் தான் ஏறினா 9வது மாதம் இல்லை 10வது மாதம் அந்த மாதிரி டெலிவரி பண்ணாலும் ஒரு 6-7 மாதம் அந்த வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த 6-7 மாதம்ன்றது அந்த ஆத்மாவுக்கு அப்படி இருட்டர் தான் கரெக்டாக. ஸோ இறைவன் புலம்புமா, எனக்கு வந்து வெளியே விட்டுரு, நான் வெளியே வந்து ஒழுங்காக நடிக்கிறேன், நான் நல்லா ஒழுக்கமாக இருப்பேன் எல்லாம் சொல்லுமா. ஆனால் குழந்தையாக பிறந்ததோடனே இந்த சொன்ன வாக்குறுதி எல்லாம் மறந்துடும் ஓகேவா. இதே இது சத்தியுகத்தில் எப்படின்னா அது சொர்க்க மாளிகை ஓகேவா. கர்ப்பன்றது மாளிகை. ஏன் மாளிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆத்மாக்களை தூய்மையாக இருப்பாங்க. ஸோ வர வேண்டியவங்க ஃபஸ்ட்லேருந்து வர்றவங்களாக கூட இருப்பாங்க, சாந்திதாமத்தில் வந்து நடிக்கிறவங்க. அப்போ வரும்போதே தூய்மையாக வருவாங்க. ஸோ அந்த இது ஒன்று நல்லது. ரெண்டாவது பிரிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியுகத்தில் எல்லாருக்கும் கலைகள் நல்லா தான் இருக்கும், 16 இல்லையா. அதுக்கப்புறம் திரேதா முடியும் போது 12 முடியும். ஸோ பல கலைகள் நிறைய இருக்கிறதுனாலையும் தூய்மையான ஆத்மாவன்றதுனால அது வந்து கர்ப்ப ஜெயிலாக இல்லாமல் கர்ப்ப மாளிகையாக இருக்குது ஓகேவா. ஸோ இது இப்போ புரிஞ்சுக்க முடியும். இதே இந்த மரணம் வந்து ஆர்டிஃபிஷியல்னு வச்சுக்காங்க, தூக்க மாட்டி செத்துட்டாங்க, ரோட் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஒன்றுனா ஒருத்தர் இறந்துட்டார், எப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் ஒரு அம்மா கர்ப்பமே தரிப்பாங்க. ஏன்னா இவருக்கு சரீரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 2-2.5 மாதம் கூட ஆகலாம். அப்போ அது வரைக்கும் கண்ணாடி உடலோட ஆத்மா சுத்தினே இருக்கணும். அப்போ இனியொரு வருமா கர்ப்பம் தரித்து அவங்களுக்கு ஒரு 2.5 மாதம் ஆகும்போது தான் இந்த ஆத்மா அந்த கண்ணாடி உடலோட வச்சு அங்கே போகணும். ஸோ எப்போல்லாம் நம்ம பிறப்புன்னு பேசுகிறோமோ அந்த குடும்பத்துக்கு அது சந்தோஷம்னு நினச்சா கூட வேற எங்கேயோ ஒரு மரணம் ஆகினவங்க தான் இங்கே வராங்க இப்போது கரெக்டாக. இப்போ சாந்திதாமத்திலேருந்து வர வேண்டியவங்க கம்மியாக இருப்பாங்க, மறுபிரிவு எடுக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க சரியா. ஸோ மரணம்ன்றது ஒரு துக்கமான சம்பவம், ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்புன்றதுனால அது தீட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பிறப்புன்றது இந்த குடும்பத்துக்கு சந்தோஷம்னாலும் வேற ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இறந்து தான் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் தீட்டு தான். அதனால தான் இந்து தர்மத்தில் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு புரிஞ்சு இப்படி வச்சுருந்துருக்கணும். அதுக்கான விளக்கு எனக்கு கிடைக்காதனால பக்தியான ரீசன் எனக்கு தெரியாமல் இருக்கணும். இப்போது நமக்கு ராஜயோகம் தெரியுன்றதுனால இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓ இந்தெந்த காரணங்களுக்காக தான் ரெண்டும் மரணம் சம்மந்தப்பட்டு தான் பிறப்பும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு இது புரிய வருது. ஆஹா இதுவாக தான் காரணமாக இருக்கும் போல இருக்குது தீட்டுன்னு சொல்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஹிந்து தர்மத்தில் இன்றைக்கும் அப்படி தான், பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி அது தீட்டுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கெல்லாம் போகிற பழக்கம் இல்லை. அது குறிப்பிட்ட நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னு நினச்சி அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிற பழக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ராஜயோக விளக்கம். சரி உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும். உங்களுக்கு தெரியும் நான் வந்து 12 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், 6 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். இப்போ டெய்லி 140 கண்ட்ரியில் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க, ஆத்மாக்கள் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு யூடியூப் சேனல் ஃபுல்லாக ஃப்ரீன்னு உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் நம்மளை கூப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் பதில் சொல்லியிருக்கோம், அதுவும் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஓகே. இது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எல்லாருக்கிட்டே கேட்டுக்கிறது என்னன்னா என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்கள் வாய்ஸ் நோட்டாக கொடுங்க, உங்கள் கேள்வியை நான் பதில் சொல்கிறேன். இப்போ அதுவும் நான் பண்ண தயாராக தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் எதை விரும்புகிறாங்கன்னா 1-to-1 பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசினா அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நம்ம வீடியோவே போட்டிருக்கோம், அதாவது அவங்க வீடியோ பார்க்காமையே வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. இது ஒன்று. ஸோ இதனால் என்னென்னா என்னோடய குவாலிட்டி டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. என்ன தாட் வந்திருக்குன்னா எல்லா யூடியூப் வீடியோ ஃப்ரீ தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க போகிறாங்களோ அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு நான் வாய்ஸ் மெசேஜாக ரிப்ளை கொடுக்கணும். அது எனக்கு ஈஸி, ஏன்னா அவங்க பேசுகிறது ஒரு 2-3 மினிட்ஸ் பேசினாங்கன்னா நான் பதில் கொடுக்கும்போது ஒரு 1 மினிட்டில் கொடுத்துடலாம். பேசணும்னு வச்சுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த பேசியே ஆகணும், 1-to-1 பேசியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கு ஓகேவா. பாருங்கள் யூடியூப் வீடியோ ஃப்ரீ தான், யாராவது என்னை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து கேட்டுக்கிறவங்களுக்கும் ஃப்ரீ தான், 1-to-1 பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணலாம் இல்லை ஃபோன் காலில் பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது இப்போது, அதனால தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் கருத்து என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.